வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது செலினியம் வெப் டிரைவர் கமாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். செலினியம் வெப் டிரைவர் கமாண்ட்ஸ் கத்துக்கிட்டதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். கண்டிப்பா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கோர் ஜாவா பேசிக்ஸ் வந்து நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கோர் ஜாவா பேசிக்ஸ்லயும் என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கறதே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஜாவால. டைனமிக் பைண்டிங்னா என்ன, ஒரு இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் எப்படி நான் வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்ல கொண்டு போய் வைக்க போறேன் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். வழக்கம் போல கோர் ஜாவா தெரிஞ்சிருந்தாலே மெத்தட்னா என்ன, மெத்தட் காலிங்னா என்ன, மெத்தட் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுல கலெக்ஷன்ஸ்னா என்ன, கலெக்ஷன்ல லிஸ்ட்னா என்ன, செட்னா என்ன, அதுல உள்ள மெத்தட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாவே புரியும். நம்ம வந்து இப்போ வெப் டிரைவர்ல என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நான் வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் லேர்னிங் அப்படின்னு பேசிக்கா வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ் மூலமா என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு தெரியும், நான் வந்து செட் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால ஜாவா டாட் யூடில் டாட் செட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. செலினியம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கனாலே செலினியம் வெப் டிரைவரை கொடுத்துருக்கோம், அதனால அதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இப்போ இந்த வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள போய் முதல்ல என்ன பண்றேன்னா வெப் டிரைவரை செட் பண்றேன். வெப் டிரைவர் வெப்டிரைவர்ங்கிறது முதல்ல வெப் டிரைவர் அப்படிங்கிறது வெப் ப்ரௌசரை தான் இவங்க வந்து வெப் டிரைவர்னு சொல்றாங்க. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், வெப் டிரைவர்ங்கிறது ப்ரௌசர். அப்போ ப்ரௌசர் ப்ரௌசர்னா நீங்க எந்த ப்ரௌசரை சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா. அப்போ வெப் டிரைவர் அப்படிங்கிற ப்ரௌசரை இவங்க வந்து இன்டர்ஃபேஸா ஜாவால பாக்குறாங்க. அப்போ செலினியம்லயும் அப்படிதான் பாக்குறாங்க. இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸ் தான் வந்து குரோம் ப்ரௌசர் ஒண்ணு. அந்த குரோம் ப்ரௌசருக்கான பேரு குரோம் டிரைவர். அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஒண்ணு, அந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசருக்கான பேரு, முன்னாடி அதை ஃபயர்ஃபாக்ஸ்னே வச்சிருந்தாங்க, இப்போ அதோட பேரை வந்து வெக்கோ டிரைவர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ். இதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு ஐஇ டிரைவர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம். ஒன்னு வெப் டிரைவர் அப்படிங்கிறது ஜாவால செலினியம்ல இதை பாருங்க, இதுல ஐ சிம்பிள் இருக்கு பாருங்க, இது மேலேயே கர்சரை மூவ் பண்றேன். ஓஆர்ஜி டாட் ஓபன் கியூஏ டாட் செலினியம் டாட் வெப் டிரைவர். அப்போ வெப் டிரைவர்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸை நேரடியா பயன்படுத்த முடியாது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்டர்ஃபேஸை பயன்படுத்துறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ் வேணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ் தான் குரோம் டிரைவர், கெக்கோ டிரைவர், ஐஇ டிரைவர் இதெல்லாம். அப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ் எங்க இருக்கும், இது வந்து எப்பவுமே ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணினாலே ஜேடிகே கூடவே வருமா, இப்போ நான் வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்றேன், கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்றேன், கலெக்ஷன்ல வந்து செட் லிஸ்ட் இந்த மாதிரியான இன்டர்ஃபேசஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த இன்டர்ஃபேசஸ்க்கெல்லாம் வந்து அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறதோ, ஹேஷ் செட், ட்ரீ செட் இந்த மாதிரியோ நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதே மாதிரி செலினியம் வெப் டிரைவருக்கு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் டிஃபால்ட்டா ஜேடிகேவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஜேடிகேவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜேடிகே வந்து அந்த இந்த மாதிரி குரோம் டிரைவர் கெக்கோ டிரைவருங்கிறதெல்லாம் எங்க இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ ஜேடிகே கிட்ட போய் நான் வந்து செல்னியம்க்கு வந்து வெப் டிரைவர்ல கெக்கோ டிரைவர் யூஸ் பண்றேன், அது இந்த டிரை இந்த லொகேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஏன் ஜேடிகேவுக்கு தெரியாது, ஜேடிகேவில தான் நான் செல்னியம்க்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா நீங்க செல்னியம் வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கனாலே வெப் டிரைவருக்கு தேவையான, அதாவது குரோம் டிரைவரை செட் பண்ணி தான் நீங்க வந்து ப்ராஜெக்டோட பாத்துல செட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பீங்க. அதாவது ப்ராஜெக்டோட பாத்துல போயிட்டு வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் லேர்னிங் இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்கேன், இதுல போயிட்டு பில்டு பாத்துல போய் கான்ஃபிகர் பில்டு பாத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா கான்ஃபிகர் பில்டு பாத்துல இந்த மாதிரி இன்க்ளூட் ஆயிருக்கு. லைப்ரரிஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா என்னென்ன ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் செலினியம் ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், செலினியம் சர்வர் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு ஒரு ஜார் ஃபைல கொண்டு வந்திருக்கேன். அப்புறமாவும் ஏன் வந்து நான் வந்து என்னோட கெக்கோ டிரைவர் இல்ல என்னோட ஃபயர்ஃபாக்ஸ் ஃபயர்ஃபாக்ஸுக்கு தேவையான கெக்கோ டிரைவர் இல்ல குரோம் டிரைவர் இல்ல ஐஏ டிரைவர் வந்து செலினியம்க்கு இல்ல ஜேடிகேவுக்கு ஜேடிகேவுக்கு ஏன் தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்டா, நல்லா கவனிங்க, செலினியம்க்கு தேவையான, அதாவது செலினியம் வெப் டிரைவருக்கு தேவையான இன்டர்ஃபேஸை தான் செலினியம் உருவாக்குதே தவிர இந்த இன்டர்ஃபேஸை தான் செலினியம் உருவாக்குறதே தவிர இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் அப்படிங்கறத அந்தந்த
இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் அந்தந்த அந்தந்த கம்பெனிஸ் தான், அந்தந்த கம்யூனிட்டிஸோ இல்லை அந்தந்த கார்பரேட்ஸோ தான் உருவாக்குறாங்க. இப்போ வந்து கூகுள் க்ரோம் தான் வந்து க்ரோம் டிரைவரை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம க்ரோமை வந்து கூகுள் க்ரோம் அவங்க எந்த லொக்கேஷனில் வச்சுருக்காங்களோ அங்கே தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு எக்ஸ்போர்ட் டிரைவரை எங்கே எடுத்துக்கிடணும்னா ஃபயர்ஃபாக்ஸ் தனியாக அது கொடுப்பாங்க. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஐஇ டிரைவரை தனியாக கொடுக்கும். அப்போ அதை நம்ம தனியாக எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாத்தையும் செலினியம்க்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி க்ரோம் டிரைவர், இது Win32க்கு, Windows 32, அதே மாதிரி கெக்கோ டிரைவர் Windows 64க்கு, செலினியம், ஐஇ டிரைவர், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கணும். இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த லொக்கேஷன் எங்கேங்கிறத அதை இப்போ நமக்கு ஜிப் ஃபைலாக இங்கே கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர், கெக்கோ டிரைவர், ஐஇ டிரைவர்லாம் ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். இதை அன்சிப் பண்ணி அந்த லொக்கேஷன் என்னங்கிறதா இங்கே கொடுக்கணும். நான் வந்து இ டிரைவ், செலினியம், கெக்கோ டிரைவர் இந்த வெர்ஷன் வச்சுருக்கேன், அதை அன்சிப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கணும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ சிஸ்டம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஜாவா டாட் லாங் பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எல்லாம் தெரியாமல் ஜாவா ப்ரோக்ராமே யாரும் பண்ணியிருக்க முடியாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டார். அப்போ அந்த சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடுக்கு செட் ப்ராப்பர்ட்டின்னு பேர். அந்த செட் ப்ராப்பர்ட்டிங்கிற மெத்தட் ரெண்டு ஆர்குமெண்ட், ரெண்டு பேராமீட்டரை வாங்குது. ஒன்று கீ, இன்னொன்று வேல்யூ. அப்போ கலெக்ஷன்ஸை எக்ஸ்டென்சிவா தெரிஞ்சிருந்ததுன்னா இதை நல்லாவே புரிஞ்சுக்கிடலாம். கலெக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னாலுமே இப்போதைக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறதுங்கிறத சொல்றேன். கீ அப்படிங்கிறது யூனிக் வேல்யூ. கீயை வந்து மாற்றவே முடியாது. கீங்கிறது வந்து யூனிக்கா இருக்கும். வேல்யூ அப்படிங்கிறதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீ வந்து யூனிக்கா இருக்கும், வேல்யூல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த இடத்த மாற்ற முடியாது. இந்த இடத்துல உள்ள பேர் வந்து யூனிக், அதுல வந்து டூப்ளிகேட்டா வேற எதுவும் போட முடியாது. ஆனா இந்த வேல்யூவை நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டிங்கிறது செட் ப்ராப்பர்ட்டி செட் பண்றதுக்காக, அதாவது என்ன பண்ணும் அப்படிங்கறத இங்கேயே பார்க்கலாம். செட்ஸ் தி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டட் பை தி ஸ்பெசிஃபைடு கீ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கீ. அடுத்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வேல்யூ. அந்த கீயை எடுத்துட்டு போய் கீ த நேம் ஆஃப் தி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ த வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இதோட எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன, இது எந்த வெர்ஷன்ல இருந்து வருது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். நமக்கு அவ்வளவு டீடைலா தெரிய வேண்டிய தேவையில்லைனாலும் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி மூலமா வெப் டிரைவருக்கு தேவையான வெப் டிரைவரை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ நம்ம சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி மூலமா செட் பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். இப்படி சொல்லிட்டோம்னா இனிமேல் யோகோ இந்த சிஸ்டம்ல வந்து வெப் டிரைவரை இம்ப்ளிமெண்ட் பண்ற கெக்கோ டிரைவர் இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டமுக்கு வந்துடும். கெக்கோ டிரைவர், கெக்கோ டிரைவர்னு நான் சொல்றது ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் தான். அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டம்க்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல தான் டைனமிக் பைண்டிங், நான் முன்னாடியே ப்ரீ ரெக்விசிட்ஸ்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிற அப்ரோச்சை இங்கே யூஸ் பண்றேன். டைனமிக் பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, பொதுவாகவே ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு தான் நியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படிங்கிற கிளாஸை ரெஃபர் பண்ணாம அது வெப் டிரைவரை ரெஃபர் பண்ணுது. அப்போ வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் இப்போ கரண்டா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை நம்ம ஓபன் பண்ண போறோம். அந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்ல நடக்கிற எல்லா ஆக்ஷனும் வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கறதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டைனமிக் பைண்டிங் தெரிஞ்சிருந்தா இது நமக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அப்படி புரியலனாலுமே வாட் இஸ் டைனமிக் பைண்டிங் இன் ஜாவா அப்படின்னு தேடி பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் என்ன பண்றோம் அப்படிங்கறதே புரியாம கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை ஓப்பன் பண்ணணும்ல. இப்போ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி HTTPS பைலகம் .com அப்படின்னு டைப் ஆகணும். அப்போ HTTPS பைலகம் .com டைப் ஆகணும் அப்படின்னா ப்ரௌசரை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட் என்னங்கிறத பார்க்க போறோம். அப்போ செலினியம் வெப் டிரைவர்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் முதல்ல எடுப்போம். இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத முதல்ல எடுப்போம். நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு மெத்தட் க்ளோஸ், அதுல ஏதோ ஏன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸ். அப்போ இந்த க்ளோஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும், ஃபைண்ட் எலமெண்ட்ங்கிறது என்ன பண்ணும், ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்ங்கிறது என்ன பண்ணும், கெட்டுங்கிறது என்ன பண்ணும், கெட் கரண்ட் யூஆர்எல்ங்கிறது என்ன பண்ணும்,
கெட் பேஜ் சோர்ஸ் என்ன பண்ணும், கெட் டைட்டில் என்ன பண்ணும், கெட் விண்டோ ஹேண்டில் என்ன பண்ணும், கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் என்ன பண்ணும், அதுக்கப்புறமா மேனேஜ் என்ன பண்ணும், நேவிகேட் என்ன பண்ணும், ஃபிட் என்ன பண்ணும், ஸ்விட்ச் டூ என்ன பண்ணும், இந்த மாதிரி. இப்போ நான் ஸ்விட்ச் டூ தெரியாமல் அதில் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் மீதி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்விட்ச் டூ என்ன பண்ணும், அவ்வளோதான். இந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன பண்ணும், அப்போ வெப் டிரைவ் ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் நான் பேசிக்காக ஒரு 4-5 மெத்தட்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறேன். மீதி மெத்தட்ஸையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த மெத்தட்ஸை தான் வெப் டிரைவர் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போனாலுமே இப்போ உங்களுக்கு செலினியம் வெப் டிரைவர் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் யூ நோ இன் செலினியம் வெப் டிரைவர், செலினியம் வெப் டிரைவரில் என்னென்ன மெத்தட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம சொல்லணும். ஒவ்வொரு மெத்தடை சொல்லும்போது ஒரு மெத்தடை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். ஒரு மெத்தடை சொல்கிறோம்னாலே அந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா, ஸ்டாட்டிக் மெத்தடா, அந்த மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன, அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் என்ன, அந்த மெத்தட் எந்த கிளாஸில் இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இதோட யூசேஜ் என்ன, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிரைவர் டாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். டிரைவருங்கிறது நமக்கு தெரியும், இங்கே தான் அந்த டிரைவருங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இது ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் யூஸ் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு, அதாவது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருங்கிறது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் போய் நான் அதோட யூஆர்எல் பாரில் போய் https பைலகம் www.பைலகம் .com அப்படின்னு நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான மெத்தடு தான் இந்த கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தட் எங்கே இருக்கு அப்படின்னா org.openqa.selenium.webdriver அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற கெட் மெத்தட் வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டை எதிர்பார்க்குது. இந்த மெத்தட் ஒரு ஏன்னு இங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கு. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா, அதாவது இன்டர்ஃபேஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தானே இருக்கும், அதை ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி யூஆர்எல் டைப் பண்ணால் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு. இந்த டிரைவர் டாட் கெட் மெத்தடோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌசரில் போய் யூஆர்எல்ல பைலகம் .com டைப் பண்ணி, யூஆர்எல்ல டைப் பண்ணி அதுக்கப்புறமா என்டர் அடிக்கிற வேலையை இந்த கெட் மெத்தட் பண்ணிடும். இப்போ இந்த கெட் மெத்தட் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டோம், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பைலகம் .com டைப் பண்ணிட்டோம். இப்போ கேட்பாங்க, இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க, ஹவு டு யூ ஓப்பன் ஏ வெப் ப்ரௌசர் யூஸ் இன் வெப் டிரைவர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்ல வேண்டிய பதில், செலினியம் வெப் டிரைவரில் கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்கு ப்ராக்கெட்ஸில் நீங்கள் ஸ்ட்ரிங்காக என்ன எந்த யூஆர்எல் கொடுக்குறீங்களோ, எந்த வெப்சைட் நேம் கொடுக்குறீங்களோ, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிச்சுன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் பைலகம் .com ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்போ வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டுக்கு மேலே, அதாவது டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டுக்கு மேலே இப்போ பைலகம் .com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகி அந்த வெப்சைட் உட்காந்துருக்கு. ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்காந்துருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். அப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்க முடியுமா, ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியிலேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இது ப்ரோக்ராமிங்காக புரிஞ்சுக்கிட்டதோட ரியல் டைமாக புரிஞ்சுக்கிடுவோம். நான் இப்போ ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன், அந்த ஸ்டூல் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டூலுக்கு மேல லேப்டாப் ஒன்று வச்சிருக்கேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ்ல போய் இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்கார முடியும், இது ரியல் டைம்ல உட்கார முடியும். இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியில போய் இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்கார முடியும். அப்படிதான் இங்க டிரைவர் ஆப்ஜெக்டுக்கு மேல பைலகம் .com உடைய மொத்த கண்டென்ட்டும் உட்கார்ந்துருக்கு. இப்போ மொத்த கண்டென்ட்டும் உட்கார்ந்துருந்தா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கலாமா, இந்த பைலகம் .com வெப்சைட்டோட யூஆர்எல் என்னன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே நம்ம பார்க்குற முதல் மெத்தட், கெட் கரண்ட் யூஆர்எல். இந்த இடத்துல டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அது உங்களோட யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் பேஜ் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறத செலினியம் ஐடி யூஸ் பண்ணவங்கலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த HTML கோடை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த மெத்தட் தான் இந்த டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது, ரைட் கிளிக் பண்ணி கெட் பேஜ் சோர்ஸ். இந்த மெத்தட் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம செலினியம் லொக்கேட்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஐடி எக்ஸ்பாத் இந்த மாதிரிலாம் வச்சு, ஐடி நேம் டேக் நேம் இந்த மாதிரி ஒரு 8 முறை வச்சு லொக்கேட்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க இல்லையா,
அதை பார்க்கறதுக்கு பேஜ் சோர்ஸ் பார்ப்போம்ல, அதை எப்படி ப்ரோக்ராமாவே பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்க அப்படின்னாலே அந்த வெப்சைட்டுக்குன்னு பேஜ் மேல வந்து டைட்டில் இருக்கும். இப்போ கூகுள் ஓபன் பண்றீங்கன்னா மேல டைட்டில் வந்து கூகுள் அப்படின்னு யூஆர்எலுக்கு மேல கூகுள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பாக்குறது தான் இந்த கெட் டைட்டில் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கெட் விண்டோ ஹேண்டில். இந்த கெட் விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிறது, கெட் விண்டோ ஹேண்டில்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு யூனிக் ஒரு ஆல்பா நியூமெரிக் ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் இந்த கெட் விண்டோ ஹேண்டில். அதாவது எப்படின்னா இப்ப நான் google.com நான் வந்து ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரௌசர் ஓபன் பண்ணி அதுல 10 டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிடுவேன். 10 டேப் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன்னா ஒவ்வொரு டேபையும் நான் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த கெட் விண்டோ ஹேண்டில். இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கிடலாம். நான் இதோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன்.